நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்க சிந்துற ஒவ்வொரு சொட்டு வேர்வை துளிகளுக்கு பின்னாடியும் பல அர்த்தங்கள் இருக்கும். என்ன சொல்றேன்னு புரியலையா? வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே புரியும். என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பாத்ரூம் சிங்கர்லாம் இருப்பாங்களா, அந்த மாதிரி எனக்கு நானே மோட்டிவேஷன் சாங் பாடிட்டு அப்படி ஜாலியா வேலை பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஒரு சொட்டு வேர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தது அப்படின்னு ஒரு சாங் வரும்ல, அந்த சாங் பாடிட்டு இருந்தேன். அப்பதான் என் நண்பன் வந்தான். ஏ என்னடே, ஒரு சொட்டு வேர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுக்கிய அப்படின்னா, என்கிட்ட வேர்வை நிறைய வருதுடி, எனக்கு கொடுடே அப்படின்னா, இது நல்லா இருக்க? தங்க காசு கொடுக்குற அளவுக்கு வசதி இல்லடே, பட் இருந்தாலும் உனக்கு ஒரு சாய்ஸ் தரேன். ஒரே ஒரு விரல்ல ஃபேஸை மட்டும் கிளீன் பண்ணி மூணு வாய்ப்புல எத்தனை சொட்டு வேர்வை வரைக்கும் அத்தனை சொட்டு வேர்வைக்கு 100 ரூபாய் தரேன் அப்படின்னு. அவனும் ஃபேஸ் அப்படி இப்படின்னு கிளீன் பண்ணி மூணு வாய்ப்புலயும் ஒவ்வொரு ஒரு சொட்டு வர வச்சுட்டான். ஒத்த வரல அவன் ரொம்பவே ஹாப்பி. உடனே 300 ரூபாய் கொடுத்தேன், இல்ல நீ வச்சுக்கோ அப்படின்ட்டா, இல்ல அது உனக்கானது நீ வச்சுக்கோ அப்படின்ட்டான். பட் அந்த 300 ரூபாய் கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. நிறைய பேர் நான் கஷ்டப்பட்டு வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இவனுக்கு முன்னாடி நான் பாக்குற வேலை எல்லாம் ஒரு கஷ்டமே இல்லைங்க. நான் இப்ப வேலை பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவேன். பட் இவன் வீட்டுக்கு போயிட்டு சுகிக்கு கிளம்புவோம் மறுபடி நைட் டியூட்டிக்கு. இன்னைக்கு லீவ் போட்டு பாப்பா கூட ஸ்பெண்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிறதுக்காக தான் அந்த 300 ரூபாய் கொடுத்தேன். என்ன நிறைய பேருக்கு பிடிக்கும்னு சொல்லிருக்கீங்க, எனக்காக ஒன்னு பண்ணுங்க. இவனோட சேனல் லிங்க் கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்றேன், கண்டிப்பா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்க.